மினி டிரான்ஸ்மிட்ரு இல்லை, இது வந்து மினி ஓடிடிஆர். ஓடிடிஆர் இதில் என்னென்னாக்கா, ஒன்று ஓடிடிஆர், இன்னொன்று வந்து விஎஃப்எல், இன்னொன்று வந்துட்டுனா ஓபிஎம்னு சொல்லிட்டு சிக்னல் பார்த்துக்கலாம். இதான் வந்து மினி ஓடிடிஆர். இதோட ரேட்டு பார்த்தோன்னா நமக்கு வந்து 35,000 வருது. இதோட எப்படி இருக்குன்னு உள்ளே பார்த்தோனாக்கா, நமக்கு வந்து எப்போதுமே இந்த மாதிரி தான் ஒரு ஆங்கிளில் வரும். பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறோம், பார்த்துங்க. ஆன் பண்ணியாச்சு. இதில் ஓடிடிஆர் இருக்குது, ஆப்ஷன் இருக்குது, அதை டச் பண்ணால் போதும், ஸ்க்ரீன் டச் பண்ணால் போதும். விஎஃப்எல் இருக்குது, ஓபிஎம் இருக்குது. இது வந்து சேவ் பண்ணிக்கிறது, செட்டிங்ஸு, ஃபைல்ஸு. ஃபைல்ஸ் என்னென்னா, நம்ம ஒரு சில ஃபோட்டோவெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஃபைல்ஸில். ஃபைல்ஸில் உள்ளே போயிட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து தேவையானது எந்த ஒரு அப்படின்னா போட்டு, நம்மளோட ஏரியாவுக்கு போய்ட்டு நேம் போட்டு எழுதி நோட் பண்ணி ஃபைலில் சேவ் பண்ணி வச்சுட்டா எப்படின்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஃபைலில் ஓப்பன் பண்ணும்போது பாருங்க, இதெல்லாம் இருக்க போகுது. ஆல்ரெடி ஏற்கனவே சேவ் பண்ணி வச்ச இடம், அதெல்லாம் 17 கிலோமீட்டரு, 18 கிலோமீட்டரு அப்படின்னு ஏகப்பட்ட இடத்துல அப்படியே இருக்கு. நம்ம எப்போனாலும் சேவ் பண்ணி வச்சுட்டு பார்க்கலாம். இந்த ஃபைல்ஸ் வந்து இந்த ஏரோ அமுக்குனா நமக்கு வந்து பின்னாடி முன்னாடி உள்ளதெல்லாம் வந்து செட்டிங்ஸில் இருந்துக்கும், ஆல்ரெடி அப்படியே இருக்கும். பேக் வந்துடலாம், பேக் வந்துட்டு திருப்பி ஓட்டிகிட்டே போடும். ஓட்டிகிட்டே அமுக்குனா அவங்க வந்து ஆல்ரெடி சிக்னல் ஓடிக்கிட்டு இருக்கிற இடத்த வந்து ஒரு பேஜ் கார்டை எடுத்து, அதான் வந்து சிக்னல் இருக்கிறதுல போட முடியாது. இங்கேருந்து போகும்போது ஒரு பேஜ் கார்டை கழட்டி அப்படியே நம்ம வந்து ஒரு பேஜ் கார்டை கழட்டி அப்படியே நம்ம எப்படின்னா வர சிக்னலில் வந்து போட முடியாது. சிக்னல் ஆல்ரெடி இல்லாததில் தான் அப்படி சிக்னல் வந்துட்டுருக்கு அப்படின்னா ஆப்போசிட்டில் உள்ள டிரான்ஸ்மிட்டரில் பவர் வந்து பிடுங்கி விட்டுணும். பிடுங்கி விட்டுனா ஆட்டோமேட்டிக் பேச்சு கடை எடுத்து சொன்னாவே நம்ம வந்து சிக்னல் பார்த்துக்கலாம். ஆனால் சிக்னல் இருக்கிறதுல போட முடியாது, எப்போதும் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். சிக்னல் இல்லாத பேச்சு கடை கழட்டி போட்டிங்கன்னா நமக்கு எவ்வளோ தூரம் போகுது டிஃப்ரெண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஓகே கொடுத்தாச்சு, செட்டிங்ஸ் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ லோட் ஆகுது பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக போயிட்டுருக்கும். இப்போ அதோடய டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா நமக்கு வந்து 16-17 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 2-50 கிலோமீட்டர்னால் இது லாஸ் பார்க்குது. இப்போ ஆட்டோமேட்டிக் மேனுவல் இருக்குது, மேனுவல்லையும் போட்டுக்கலாம், ஆட்டோமேட்டிக்கும் போட்டுக்கலாம். இப்போ திருப்பி வந்து ஆட்டோமேட்டிக்கில் போடுறோம், ஆட்டோமேட்டிக்கில் செட்டிங்ஸ் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. இங்கே வெயிட் பண்ணால் பேச்சு கார்டு போட்டோம், திருப்பி வந்து நம்ம வந்து இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ தூரம் எவ்வளோ டிஸ்டன்ஸு. கரெக்டாக பார்த்துங்க, 254 கிலோமீட்டர், 545, 2 கிலோமீட்டர், 545 மீட்டரில் வந்து நமக்கு வந்து சிக்னல் அவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு இந்த ஒயர். அதுக்கு வந்து நான் வந்து போகலை, ஏன்னு கேட்டேன்னா அங்கே வந்து ஏதோ லாஸ் காட்டுது. இது கிட்டத்தட்ட நம்ம 7 கிலோமீட்டர் போட்டிருக்கோம் செட்டிங்ஸில், ஆட்டோமேட்டிக்னால் நமக்கு எவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் போயிட்டுருக்கோம்.